ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் அவளோட எதிர்பார்த்துருந்து அனைத்துமே இனி வந்துருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வந்துருக்குது, அப்புறம் எத்தனை டைமண்ட் செலவாகும், அண்ட் ஈவெண்ட்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இந்த ஈவெண்ட்டுக்கு தாண்டா, இந்த நம்ம வந்துட்டு 5th ஆனிவர்சரினால இந்த ஈவெண்ட்டு தாண்டா அப்படின்னு நினைக்கிறேன். டாப் கிரிமினல் ரிட்டர்ன் ஆகிறது, அதுதான் பார்க்க போகிறோம். என்னடா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டாப் கிரிமினல் நம்ம டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வருது. அது என்ன டோக்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோக்கன் டவரில் கொடுத்து அந்த டோக்கனை கொடுத்துருக்கானுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோக்கன் டவர் எவ்வளோ பெரிய ஈவெண்ட்டு உங்களுக்கே தெரியும், எவ்வளோ டைமண்ட் கொடுவானுங்க. அதில் எடுத்துமேட்டு நம்ம சர்வர் கஷ்டானுங்க. இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆசைப்பட்டது 4 டோக்கனில் கிடச்சிரும். ஆனால் அந்த 4 டோக்கனுக்கும் முக்கணும், அதுதான் அங்கே மேட்ரு. இப்போ வந்து கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்களா, எமோட்டோடு கொடுத்துருக்கானுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ட்ரோ, அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ வரது தான் எமோட்டு. இந்த எமோட்டை முன்னாடியே கொடுத்து வச்சுட்டானுங்க, நல்ல விஷயம். இன்ட்ரோலேயே கொடுத்து வச்சுட்டானுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இதில் பார்த்தா பயங்கரமாக இருக்குன்னா, நியான் டாப் கிரிமினல் 5 டோக்கன் கலெக்ட் பண்ணால் போதும். அதுவே நீங்கள் நார்மல் டாப் கிரிமினல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டோக்கன் கலெக்ட் பண்ணால் போதும். நீங்கள் எனக்கு நியான் டாப் கிரிமினலும் வேணும்னு சொன்னீங்கன்னா, 5 டோக்கன் கொடுத்து கலெக்ட் பண்ணிங்க. அதுவே எனக்கு டாப் கிரிமினல் மட்டும் வேணும்னா போதுண்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா, 4 டோக்கன் கொடுத்து கலெக்ட் பண்ணிங்க. யார் யாரெல்லாம் 4 டோக்கன் மட்டும் கொடுத்து டாப் கிரிமினல் எடுக்க போகிறீங்க, 5 டோக்கன் கொடுத்துலாம் நியான் கிரிமினல் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் யார் யார் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 3 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக் ஸ்கின்னு, க்ளோவல் ஸ்கின்னு, அண்ட் எமோட் ஸ்கின்னு. இதுக்கு எத்தனை டா டோக்கன் ஆகும் பார்த்தீங்கன்னா, பைக்கு 1, க்ளோவலுக்கு 2, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமோட்டுக்கு 3. இந்த எமோட்டை பற்றி ஒரு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா வந்து கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும். நீங்கள் நகர பட்டனை, அந்த எமௌண்ட்டை போட்டு நகர பட்டு போட்டுன்னு இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பைக்குக்கு என்னடா பவர்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாப் ஸ்பீடு, அப்புறம் டியூரபிலிட்டி, ஹேண்ட்லிங் மட்டும் மைனஸ் கொடுத்துருக்கானுங்க. இதுதான் இதோட பவரு. ஆனால் உண்மையாக சொல்லணும், நல்லா தான் இருக்குது ஸ்கின்னு, எந்த கொத்தவரையும் சொல்ல முடியாது. இது டியூக் இருக்க மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டியூக், ஆமாம், டியூக் மாதிரி தான், ஒரு கிரிமினல் டியூக் பைக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோவல். க்ளோவல் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் டாப் கிரிமினல் மண்டை வந்து முன்னாடியே இருக்குது. டாப் கிரிமினல் மண்டையை வந்து முன்னாடியே கொடுத்துட்டு நம்மளை ஏமாத்துறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, க்ளோவலுக்கு ஸ்கின்னு இது வச்சாச்சு ஓட்டுறோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இந்த க்ளோவல் ஸ்கின்னு ஓரளவு ஓகே, சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எமோட். இந்த எமோட் தாங்க ஹைலைட்டு. என்ன ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு மற்ற எமோட்டுக்கு இல்லாத ஒரு ஒன்று இதில் இருக்குது. ஏன்னா இது கண்டினியூஸாக நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவே இருக்க சொல்ல, இதுவும் ஆல்ரெடி இந்த எமோட் கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும். இது ஒரு கண்டினியூ எமோட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துருந்த டாப் கிரிமினல், இது வந்து பார்த்திங்கன்னா 4 டோக்கன் கொடுத்து கலெக்ட் பண்ணலாம். பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குல்ல, யார் யாரெல்லாம் எடுக்க போகிறீங்கன்னு சொல்ல மறக்க கமெண்ட் பண்ணுறேங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த சிரிப்புக்காகவே வாங்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எக்கச்சக்கமாக டைமண்ட் செலவாகும். ஃபஸ்ட்டு டாப் கூட உங்களுக்கு கிடச்சிரும், ஃபஸ்ட்டு டாப் 3 கிடச்சிரும், ஆனால் லாஸ்ட் 2 கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ டைமண்ட் சேர்த்துச்சுங்க. என்ன ஒரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா, இது 10 நாளுக்கு கொடுத்துருக்கானுங்க. அதாவது 9, நம்ம 7 நாள் தான் நினச்சோம், ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 நாள் கொடுத்துருக்கானுங்க. அது வரைக்கும் நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நியான் கிரிமினல் எல்லாருமே இதுக்கு தாங்க ஆசைப்பட்டிருந்தாங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு இது வராது, ரிட்டர்ன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கானுங்க. டாப் கிரிமினல் கூட ரிட்டர்ன் வந்தால் கூட வரும், மற்ற டாப் கிரிமினலோட சேர்த்து இந்த டாப் கிரிமினல் கூட ரிட்டர்ன் வந்தால் வரும். ஆனால் இந்த நியான் டாப் கிரிமினல் அவள் சீட்டில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, பொறுத்திருந்தா பார்ப்போம், அவன் காசுக்காக என்ன வேணால் பண்ணுவான் அப்படின்னாக்காரன். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியப்போம். ஓகே கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டைம் லிமிட்டட் டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டாவது முக்கியமான ஈவெண்ட்டுங்க. ஏன்னா க்ளோவல் ஸ்கின்னு ப்ளஸ் என்னது 3,900 ஜெம்மு ப்ளஸ் 9 டைமண்ட்ஸ் மட்டும் கொடுத்தா நீங்கள் இந்த க்ளோவலை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1,199 மொத்தம் 1,200 டைமண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு க்ரோஸா ஸ்கின்னு, அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஸ்கின்னு, அப்புறம் பண்டல்ஸு, அண்டு நம்ம எஃபெக்டிவ் எமோட்ஸு எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, எல்லா டாப்அப்புக்கு வந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்குன்னே நம்ம சொல்ல. ஏன்னா அந்த முயல் பெட்டாக இருக்கட்டும், அந்த எமௌண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே டாப்அப்புக்கு வந்த ஐட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக கூட கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா 9 டைமண்ட் இருந்தால், எக்ஸ்ட்ரா ஒரு 9 டைமண்டோ இல்லை 10-18 டைமண்டோ இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவான ஒரு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு வெப்பனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா வெப்பன் தான் உங்களுக்கு கேம் ப்ளே கூட இருக்க போது. எமௌண்ட் இருந்தால் கூட நார்மல் எந்த ஒரு எமௌண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது டெய்லி மிஷன்ஸ். டெய்லி மிஷன்ஸ் இருக்குது, வீக்லி மிஷன்
செஷன்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் முடிக்கிற வரைக்கும் அந்த அந்த ஈவெண்ட் கூட இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட்ஸ் அதிகமாக கொடுக்குறானுங்க, 30, 40, 50 அதுமாதிரி தான் கொடுக்குறானுங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக இதெல்லாம் கிளைம் பண்ணி அண்ட் இதை ஈஸியாக முடிக்க முடியும். ஓகேவா, இதில் டைமண்ட் கொடுத்து கூட நீங்கள் வாங்குற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது எல்லாம் ஃப்ரீயாக வாங்கிங்க, அது வரைக்குமே நல்லது. நெக்ஸ்ட்டாக வந்து அப்புறம் பார்த்தோம்னா என்ன, ஆக்டிவிட்டி மிஷின். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிக என்ன பிங்க் டைமண்ட் சொல்கிறோமா, அதிக பிங்க் டைமண்ட் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்குள்ளே முடிக்க பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிங்க் டைமண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோருன்னு தனியாக கொடுத்து வச்சுருக்காங்க, அந்த ஸ்டோர்லேயே எக்கச்சக்கமான ஐட்டம். ஆனால் நான் மற்ற சர்வரோடு ஒப்பிடும்போது நமக்கு கம்மியான ஐட்டம் தான் சொல்ல முடியும், என்னென்னு பார்த்துலாம் வாங்க. ஓகே, மற்ற சர்வருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தான ரிவார்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பண்டல் சூப்பராக இருக்க பண்டல்ஸ்லாம் கொடுத்துருந்தானுங்க. சிங்கப்பூர் சர்வருக்குலாம் வாயடிச்சு போகிற மாதிரி கொடுத்துருந்தானுங்க. பட் நம்ம சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் அதுவும் பவர் இல்லாத கொஞ்சம் க்ளோஸ் ஆக்கு வேணால் பவர் ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்ளோவல் ஓகே, மிச்சம் எதுவுமே அதில் ஒர்த்தாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எமோட்ஸ் இருக்குது. அந்த எமோட்ஸு பேக்கு ஸ்கின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை போர்ட் ஸ்கின்னு எல்லாமே கொடுத்து வச்சுருக்கானுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எமோட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, அப்புறம் பேக் எடுத்துங்க, அப்புறம் வேணால் ஸ்கை போர்டு அப்புறம் அது அவதாரெலாம் ட்ரை பண்ணுங்கள். எடுத்த உடனே நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க எதையுமே, அவ்வளோ சீக்கிரம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் யோசித்து அதை நீங்கள் எடுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இது இந்த வீடியோ இதோட முடியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்லாம் கிளைம் பண்ணுறது செம ஈஸி, அதுக்கான வீடியோவும் தனியாக போடுறேன். அதே வீடியோ முடிக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கு மொத்தமே என்ன பார்த்தீங்கன்னா டாப் டூமில் எடுக்கிறது உங்களுக்கு எப்படியும் மினிமம் 2000 டைமண்ட் ஆகும், அது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 5000 டைமண்ட்க்கு மேலே பிடிக்கும். ஸோ கொஞ்சம் யோசித்து நீங்கள் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஓகே காய்ஸ், அப்பா வீட்டுக்கு ஆசை கறியாக்காமல் ஒழுங்காக கேம் ப்ளே பண்ணுங்கள். டடா பாபாய், சி யூ. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். டடா பாபாய், சி யூ காய்ஸ்.